ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மினி 3 to 6 months பேபி ஷூ எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். வாங்க. இதுக்காக நான் யார்லி யான் யூஸ் பண்றேன், 2.0 mm ஹூக் யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 32 செயின்ஸ் போட்டு வரணும். இந்த 32 செயின்ஸ் வந்து 12 cm இருக்கு. இப்போ நான் 32 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின்ஸ் போடுறேன். இந்த 2 செயின்ஸ் வந்து டபுள் க்ரோஷேக்காக. அதுக்கப்புறம் 4th ஸ்டிச்லேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வர போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரோக்காக ஒரு 3 செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரோக்காக ஒரு 3 செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ரோ நீங்கள் மொத்தமாக பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி 7 ரோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஷூல நம்ம காலை விடுறதுக்கான ஸ்பேஸ செய்ய போறோம். ஸோ அதுக்காக 3 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்ல மட்டும் டபுள் க்ரோஷே போட்டுவாங்க. இப்போ இந்த 12 ஸ்டிச்சஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இதை இதோட நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ வந்து ஒரு 3 செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே இந்த 12 ஸ்டிச்சஸ் மேலே கொடுத்துட்டு வர போகிறோம். நம்ம நடுவில் ஸ்பேஸ் விடுறனால தான் இந்த ஓரமும் இன்னொரு ஓரமும் இப்படி 12 ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 5 ரோ பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி 5 ரோஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே போல தான் இன்னொரு எண்டில் இருந்து நம்ம 12 ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நான் இந்த எண்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 செயின் போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. 12 ஸ்டிச்சஸ் கட். இப்படி 12 ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக 3 செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பி. திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் ஒரு 5 ரோ பண்ணணும்.
ஸோ அப்படி 5 ரோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் லாங் டெய்ல் விட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாங் டெய்ல் எதுக்காக விட சொன்னோன்னா, நாம இந்த டெய்லை யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ இந்த பாகத்தையும் இந்த சைடையும் இந்த எல் ஷேப்பை நீங்க தைச்சிட்டு வந்துடணும். இப்படி இந்த ஸ்டிச்சில் இருக்க பேக் லூப்லேயும் அதோட பேக் லூப்லேயும் நீங்கள் விட்டு விட்டு உள்ளார விட்டு தைச்சிட்டு வந்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் தைக்கிறது எப்படி வேணாலும் தைக்கலாம், நான் இப்படி யூஸ்வலாக தைப்பேன். ஸோ இப்படி நீங்கள் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நடுவில் இந்த இடத்துல ஒரு குட்டி ஓட்டை இருக்கும், இதை நாம் சுருக்கி தைக்க போகிறோம். ஸோ இப்படி நூலை இது வழியாக ஒரு ஸ்டிச் விட்டு இன்னொரு ஸ்டிச் பக்கமாக இழுங்க. இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு சுருக்கம் ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப ரவுண்டாட்டம் சுருக்கிறாதீங்க, லைட்டாக ஒரு மினிமம் ஒரு ஓவல் ஷேப்புக்கு சுருக்குங்க. இப்படி சுருக்கினதுக்கப்புறம் இதை நீங்கள் தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. ஸோ ஷூ வந்து இப்போவே நீட்டாக இருக்கும். இதுக்கு நாம் ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம் மேலே காலுக்கு. அதுக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்காக இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச்னு இந்த ரோவை முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் தான் நான் போய் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஓவலாக ஷேப்பில் வரும், இல்லைன்னா அது வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டுவாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இதுலேயும் நான் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் தான் போய் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டோட்டலாக இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு த்ரெட்டையும் உள்ளார விட்டு தைச்சு வச்சுக்கோங்க. சும்மா இந்த போ நான் செஞ்சுருந்தேன். இது நான் ஒரு நிட்டிங் பேட்டர்னில் போட்டிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நிட்டிங் தெரியாதவங்க கூட சிங்கிள் க்ரோஷியோ போட்டு இந்த போவை செஞ்சுக்கலாம்.
நம்ம சின்னோண்டு குட்டியோண்டு ஷூ இப்படி அழகா இருக்கும் பாருங்க, எவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்குறதுக்குன்னே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன்.